Hello friends, welcome to Salem Traditional Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சனில் பிரண்டை பொடி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க. இந்த பொடியை நீங்கள் சாதத்தோட சேர்த்து நெய் விட்டு சாப்பிடும் பொழுது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும், ஆரோக்கியமானதும் கூட. வாங்க இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். முதல்ல நாம் பிரண்டையை க்ளீன் பண்ணிக்கலாம். க்ளீன் பண்ண பிறகு அது மேலே இருக்கிற நாரெல்லாம் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கலாம். இந்த பிரண்டை ரொம்பவே பிஞ்சாக இருக்குங்க, அதனால நான் நாலு ஓரத்தில் இருக்கிற நாரை மட்டும் நான் லேசாக எடுத்துக்கிறேன். பாருங்க, நாலு ஓரத்தில் இருக்கிற நார் எடுத்த பிறகு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இந்த பிரண்டை கொஞ்சம் முத்தலாக இருக்குது. இந்த மாதிரி முத்தலாக இருந்ததுன்னா நீங்கள் ஃபுல்லாகவே மேலே இருக்கிற தோல் எடுத்துருங்க. ரொம்ப பிஞ்சாக இருந்ததுன்னா ஓரத்தில் இருக்கிற நாரை மட்டும் எடுத்தால் போதுமானது. இந்த மாதிரி எடுத்த பிறகு அதையும் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கங்க. இதே மாதிரி எல்லா பிரண்டையில் இருக்கிற நாரையும் எடுத்துட்டு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கங்க. பாருங்க, எல்லா பிரண்டையில இருந்தும் நான் நாரை எடுத்துட்டு க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம பார்க்கலாம். அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. கடாய் காஞ்ச பிறகு அதில் ஒரு கை அளவு உளுத்தம் பருப்பு போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். எண்ணெய் எதையுமே நம்ம சேர்க்காம தான் வெறும் கடாயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயோ இல்லை லோ ஃப்ளேம்லேயோ வச்சு பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க. பாருங்கள், நல்லா செவந்ததும் அதை எடுத்து ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு கை அளவுக்கு துவரம்பருப்பு நான் சேர்த்துக்கிறேன்னா, துவரம்பருப்புக்கு பதிலாக நீங்கள் கடலை பருப்பு கூட சேர்த்துக்கலாம். இந்த துவரம்பருப்பு பாருங்க செவந்துருச்சு, அதையும் எடுத்து பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம், ஒரு ஸ்பூன் மிளகு, கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், அரை ஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். பிரண்டையை துவையலாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க, சட்னியாக செஞ்சு சாப்பிட்ருப்பீங்க. இந்த மாதிரி பொடியாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். கடுகு சீரகம் எல்லாம் பொரிய ஆரம்பிச்சிருச்சுங்க, இதுவும் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இப்போ அதே கடாயில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பிரண்டையை போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி பிரண்டையை நம்ம அடிக்கடி உணவில் சேர்த்துக்கிறதுனால ஜாயின்ட் பெயின்ஸ் எதுவுமே நமக்கு வராது. எலும்பு தேய்மானம் சொல்கிறாங்க இல்லையா, அந்த பிரச்சனையும் நமக்கு வராது. எலும்பு முறிவு யாருக்காவது இருந்ததுன்னா அவங்க இந்த மாதிரி பிரண்டையை அடிக்கடி உணவில் சேர்த்துக்கங்க. எலும்பு முறிவு க்யூர் ஆகிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. அதை தவிர டைஜஷன் ப்ராப்ளம்ஸ் எதுவும் வராமல் நம்மளை காப்பாற்றுது. பாருங்கள், பிரண்டை நல்லா வதங்கிருச்சு, அதை எடுத்து நம்ம ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ அந்த கடாயில் இருக்கிற எண்ணெயிலேயே ஒரு 15 பல் பூண்டை சேர்த்துக்கங்க. எலும்பு சம்பந்தமான பிரச்சனை மட்டும் இல்லாமல் வயிறு சம்பந்தமான பிரச்சனையும் வராது நம்ம இந்த மாதிரி பிரண்டையை அடிக்கடி சாப்பிட்றதுனால. இதில் அவங்கவுங்க காரத்துக்கு ஏற்ற மாதிரி வரமிளகாயை சேர்த்துக்கங்க. ஒரு நெல்லிக்காய் அளவுக்கு புளி இதில் சேர்த்துக்கங்க. இதோடவே ஒரு கையளவுக்கு கறிவேப்பிலையை சேர்த்துக்கங்க. எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கறிவேப்பிலெல்லாம் பார்க்கறதுக்கு நல்லா மொறு மொறுன்னு ஃப்ரை ஆகி வரணும். அது வரைக்கும் நீங்கள் பொறுமையாக வறுத்து எடுத்துக்கங்க. இதோட கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கங்க. நான் இன்னைக்கு பவுடர் பெருங்காயம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் கட்டி பெருங்காயம் இருந்தால் அதையும் யூஸ் பண்ணிக்கலாம், நல்ல வாசனையை கொடுக்கும். எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு, இதையும் எடுத்து நம்ம பிளேட்டில் போட்டுக்கலாம். இதோடவே தேவையான அளவு உப்பை சேர்த்துக்கங்க. ஆறின பிறகு ஈரம் இல்லாத ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து அதை நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ எல்லாமே நல்லா ஆறிடுச்சு. ஈரம் இல்லாத மிக்ஸி ஜார் நான் எடுத்திருக்கேன், அதில் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பவுடராட்டம் அரைச்சி எடுத்துக்கிறேன்.
நல்லா நைஸாக அரைச்சி எடுத்தாச்சு. நம்மளோட டேஸ்டியான ஹெல்த்தியான பிரண்டை பொடி ரெடி ஆயிடுச்சுங்க. இதை நீங்கள் சூடான சாதத்தோட நெய்யோ இல்லை நல்லெண்ணெயோ விட்டு நீங்கள் சாப்பிடலாம், ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி பிரண்டை பொடியை உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எங்களுக்கு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சேலம் ட்ரெடிஷ்னல் கிச்சனை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.